அஹிம்சை போராட்டத்தின் மூலம் தமிழர்களின் போராட்டத்தை முழு உலகத்தையும் திரும்பி பார்க்கச் செய்த அன்னை பூபதியின் 29வது ஆண்டு நினைவு தினம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற இந்நினைவு தின நிகழ்வில் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை, அரியரத்னம் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டு தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர்நீத்த அன்னையை நினைவு கூர்ந்தனர். இந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, வருங்கால சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டுவதற்காக, தமிழ் மக்களுக்கு தமிழ் பிரதேசம் ஒன்று, வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக 40,000 மேற்பட்ட மாவீரர்கள் இந்த மண்ணுக்கு தங்களுடைய இன்னுயிரை ஆகுதியாக்கி இருக்கின்றார்கள். அதே ஆயுத போராட்டம் அந்த அடிப்படையிலே நடந்தது. எங்களுக்காக, தமிழ் மக்களுடைய விடுவுக்காக தாங்கள் ஏதோ உதவப் போகிறோம் என்ற போர்வையிலே இந்த மண்ணுக்கு வந்தது. மண்ணுக்கு வந்து இந்திய இராணுவம் செய்த கொடுமைகளை தாங்க முடியாது, அதற்கு எதிராக அன்னை பூவதி அம்மா அவர்கள், மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் வீதியிலே, தேரோடும் வீதியிலே, தன் காந்திய வழியிலே, உலகம் போற்றுகின்ற காந்தி மகான் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவின் விடுதலைக்காக சாத்திக போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார் என்ற அந்த வகையிலே, அந்த நாடு எமது மண்ணிலே உண்மை நசுக்கிக் கொண்டு இராணுவம் நசுக்கிக் கொண்டிருந்த போது அதற்கெதிராக காந்திய போராட்டத்தை அன்னை பூவதியவர்கள் தொடர்ந்தார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள். காந்திய தேசம் கருணை காட்டும், காந்தியத்தை பின்பற்றும் என்ற நோக்கத்தோடு, நமக்கு விடிவு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடும், அது ஆயுத போராட்டம் நடந்த அமைப்பு, விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத போராட்டத்தை நடத்துகின்ற அமைப்பு மட்டுமல்ல, சார்பீக போராட்டத்தையும் காந்திய வழி போராட்டத்தையும் நடத்தக்கூடிய நடத்துகின்ற ஒரு அமைப்பு என்ற வகையிலே, தமிழீழ மண்ணின் ஒரு தாய் அன்னை பூவதி அவர்கள் தன்னை சார்பீக போராட்ட தாயாக ஆக்கிக்கொண்டு அந்த போராட்டத்திலே இறங்கினார். 50வது ஆண்டு அவர் இந்த மண்ணிலே மண்ணை விட்டு பிரிந்த அந்த நாள் 29வது வருஷம் என்று நிறைவேறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா உமக்கு ஏதும் செய்யும், இல்லை இந்தியாவால் தான் உமக்கு விடுவி கிடைக்கும் என்ற அந்த எண்ணப்பாட்டை வைத்திருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த அம்மாவினுடைய அந்த செயற்பாடு, இந்தியாவினுடைய அந்த கோரக்கரங்கள் தன்னுடைய அரசியலுக்கு மட்டும்தான் இந்த மண்ணை பயன்படுத்தியே தவிர, நமது மக்களுடைய விடுதலைக்காக ஒரு இம்மியளவும் தன்னுடைய செயற்பாட்டை இந்தியா செய்யவில்லை என்பதற்கு உதாரணமாக காந்திய வழியிலே போராடிய எங்கள் அம்மா அவர்கள்தான் உதாரணம். தமிழர் தாயக பகுதியை ஆக்கிரமித்திருந்த இந்திய கடற்படையினரை வெளியேறக் கோரி மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் கடந்த 1988 ஆண்டு மார்ச் மாதம் 19 திகதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அன்னை பூபதி 31 நாட்கள் போராடி ஏப்ரல் மாதம் 19 திகதி உயிர் நீத்தார். கடந்த காலங்களில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக அன்னை பூபதியின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படாத நிலையில் இம்முறை பல்வேறு தரப்பினரும் அன்னை பூபதியை நினைவு கூர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.